ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பிளவுஸ் வந்து நம்ம எப்படி கட்டிங் போடணும் அப்படிங்கிறது தான். அதாவது பேசிக்கான 3 டாட் பிளவுஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக 3 3 1/2 2 3/4 அப்படி வைக்காமல் ஒரு 2.5 இன்ச் வச்சு 36 சைஸுக்கு ஒரு 2.5 இன்ச் க்ளோஸ் நெக்காக வச்சு ஒரு பிளவுஸ் வந்து நம்ம கட்டிங் போடுறோம். ஏன்னா இது வந்து ரொம்ப வைட் நெக்காக வேண்டாம் அப்படிங்கிறனால க்ளோஸ் நெக்காக வச்சு போட போகிறோம். இப்போ ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுமே நம்ம எடுக்கும்போது அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது ஒருத்தரை பார்த்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆம்ஹோல் ரவுண்டும் செஸ்ட் ரவுண்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிப்போம். ஏன்னா செஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு பெருசாக இருக்கும், அதே மாதிரி ஆம்ஹோல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா அந்த செஸ்ட் ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ரவுண்டாக இல்லாமல் சம்டைம்ஸ் சின்னதாக கூட இருக்கலாம். ஒரு சிலருக்கு செஸ்ட் ரவுண்டு வந்து சின்னதாக இருக்கும், ஆம்ஹோல் ரவுண்டு பெருசாக இருக்கும். அதே மாதிரி நம்ம எப்பவுமே எல்லாருமே ஒரே ஸ்ட்ரக்சராக தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான உடல் அமைப்புகள் வந்து இருக்கும். அப்போ நம்ம பொதுவாக நம்ம ஒரு அளவு எடுக்கிறோம், அதை வச்சு நம்ம கால்குலேஷன் போட்டு அவங்களுக்கு நம்ம க்ளவுஸ் தைக்கிறோம். அப்படி தைக்கும்போது அது அவங்களுக்கு கரெக்டாக வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறதே அதனால தான். செஸ்ட்டு வந்து நார்மலாக இருக்குது, ப்ரஸ்ட்டும் வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு பிரச்சனை இல்லை. அதுவே மிடில் செஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கப் ஷேப் பெருசாக இருக்குது, ஹெவி பஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து கப் ஷேப் வந்து மெஷர் பண்ணணும். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஹெவி பஸ்ட்லேயே அதை விடவே இன்னும் கொஞ்சம் பெரிய கப் ஷேப்பும் இருக்குது. நார்மலாக இருக்க பாடி வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் நம்ம செஸ்ட் ரவுண்டு மட்டும் வச்சு நம்ம கால்குலேஷன் போட்டு கட்டிங் போட்டுருவோம். ஹெவி பஸ்ட் அப்படிங்கும்போது ஒரு 2 இன்ச்சஸ் அல்லது 3 இன்ச்சஸ் வந்து செஸ்ட் ரவுண்டை விட அதிகமாக வரும். அதுவே பார்த்தீங்கன்னா ஹெவி பஸ்ட்லேயே இன்னும் கொஞ்சம் ஹெவியாக சைஸ் இருக்கும்போது அதுக்கு வந்து நம்ம எப்படி கட்டிங் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரை வச்சு நம்ம அளவு எடுக்கும்போதே நம்ம வந்து கெஸ் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி அவங்க பஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவு எடுத்து கட்டிங் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக அவங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வரும். நம்ம எடுக்க வேண்டிய அளவுகள் மட்டும் என்னென்னு தெளிவாக பார்த்துக்கோங்க. அந்த அளவுகள் நீங்கள் எடுக்கிறப்போ கவனமாக எடுக்கணும். எவ்வளோ டைட்டாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஈஸ் அலவன்ஸ் வைக்கணும். ரொம்ப டைட்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸ் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 4 இன்ச்னா அந்த 4 இன்ச்சுக்கு குறையாமல் நீங்கள் வச்சு தான் ஆகணும். அதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் விட்டு நான் எடுத்திருக்கேன், கொஞ்சம் அவங்க லூஸாக தான் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் 3 இன்ச் வச்சிங்கன்னா கூட சம்டைம்ஸ் அதாவது ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு சரியாக இருக்கும். நிறைய பேருக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா, டீப் நெக்குக்கு வந்து ஒரு சிலர் வந்து ஈஸ் அலவன்ஸ் சேர்த்த வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஈஸ் அலவன்ஸ் வச்சு நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க, மற்றபடி கட்டிங் எல்லாமே கரெக்டாக புரிஞ்சாலுமே இதில் என்ன ஒரு சேஞ்சஸ் இருக்குது அதுக்கு ஒரு கட்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மேக்ஸிமம் நான் வந்து உங்களுக்கு டீப் நெக் வச்சு சொல்லும்போது பேக்கில் இருக்கிற ஆம்போல செஸ்ட் ரவுண்டை நம்ம குறைப்போம். அதாவது எந்த அளவுக்கு நெக்கு டீப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கீழே பின்னாடி வந்து நம்ம குறைக்கிறோம். அப்போ சைடில் இருக்கிற கிளாத் குறையும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அங்கே வந்து ஈஸ் அலவன்ஸ் இல்லை அப்படிங்கிறது. அதுதான் அவங்க டைரெக்டாக எடுக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க, ஆனால் ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணும்போது அவங்க ஈஸ் அலவன்ஸ் வைப்பாங்க. நம்மளும் அதே மெத்தடு தான், பேக்கில் வந்து ஆம்ஃபோல வந்து உள்ளே தள்ளுறோம், ஆனால் ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1/4 செஸ்ட் வைங்கன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். எனக்கு பேசிக்காக மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே பொதுவாக ஒரே மாதிரி தான் வரும். அதை வந்து அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த இடத்துல கூட்டுறாங்க, நம்ம எந்த இடத்துல அதை அட்ஜஸ்ட் பண்ணுறோம், நம்ம எந்த முறையில் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்கிறோம், அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் வித்தியாசமே தவிர, உடம்பு அப்படிங்கிறதுக்கு என்ன லூஸ் கொடுக்கணுமோ அது கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். டீப் நெக்காக போக போக சைடில் இருந்து கிளாத் உள்ளே வர வர நீங்கள் டைரெக்டாக செஸ்ட் ரவுண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் ஈஸ் அலவன்ஸ் வராது. நம்ம கிராஸ் பண்ணி எடுக்கிறனால தான் அதில் வந்து ஈஸ் அலவன்ஸ் நமக்கு வந்து அந்த இது வந்து தெரியும். ஏன்னா நம்ம பின்னாடி ஃபஸ்ட்டே வந்து 34 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிடுவோம். ஒரு 10 இன்ச்சு வருது அப்படின்னா டேப்பை நம்ம கிராஸ் பண்ணும்போது உள்ளே தள்ளி தான் வரும். அப்போ நம்ம இங்கே மெஷர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதில் ஈஸ் அலவன்ஸ் இருக்காது. ஏன்னா நிறைய பேரும் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் ஒவ்வொரு மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு அதே மாதிரி கம்பேர் பண்ணக்கூடாது. நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஷன் அதிகமாக தான் ஆகும். அவங்க சொல்லி கொடுக்குற மெத்தடில் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான கட்டிங்க்கு நீங்கள் அந்த மாதிரி தான் போடணும். இப்போ என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது நான் ஈஸ் அலவன்ஸ் எங்கே சேர்த்துறேன், எங்கே குறைக்கிறேன், எங்கே நெக்கு அகலம் படுத்துகிறேன்,
அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டிச்சிங் முடிகிற வரைக்கும் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது கரெக்டாக வரும். அதாவது நார்மலாக தைக்கிற ப்ளவுஸுக்கு இது பிரச்சனையே கிடையாது. இந்த டீப் நெக்கு, ஒரு சில வித்தியாசமான கழுத்து, இந்த மாதிரியெல்லாம் நம்ம வைக்கும்போது ரெண்டு வீடியோஸை நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். அவங்கவுங்க மெத்தடில் தைக்கும்போது அது அவங்களுக்கு ஃபிட்டிங் ஃபினிஷிங் நீட்டாக வரும். அதுதான் பேசிக். ஏன்னா ஃப்ரண்ட்டு பேக் நீங்கள் வைக்கிற மாதிரி கிராஸ் பண்ணி போட்டாலும் ஃப்ரண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக கிளாத்து விடத்தான் செய்வாங்க. அது ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக சீம் அலவன்ஸ் இல்லாமல் ஃப்ரண்ட்ஸில் ஹூப்பு போடவே முடியாது. அதுக்கான அளவுகள் நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதனால் நீங்கள் ஒரு ஒருத்தரை நிறுத்த வச்சு நீங்கள் அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட என்ன கரெக்ஷன்ஸ் நம்ம பண்ணணும். நார்மலாக நம்ம ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போடுவோம், அப்போ இவங்களுக்கு இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது செஸ்ட் எப்படி இருக்குது, ஷோல்டர் எப்படி இருக்குது, லென்த் எப்படி இருக்குது, அண்டர் பஸ்ட் எப்படி இருக்குது. ஒரு சிலருக்கு பஸ்ட் கீழே வரைக்கும் வரும், ஒரு சிலருக்கு கரெக்டான ஷேப்பில் நிற்கும், அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. அப்போ இவங்களுக்கு யோக் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் டிசைட் பண்ணணும். ஷோல்டர் ஸ்கொயராக இருக்கா, ஸ்லோப்பாக இருக்கா அப்படிங்கிறது முதல் கொண்டு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தைக்க முடியும். அதே மாதிரி ஆம்போல்கிட்டையும் நிறைய துணி விடக்கூடாது, ஷோல்டர்லேயும் நிறைய துணி விடக்கூடாது. அதெல்லாம் விட்டால் தான் நமக்கு தேவைக்கு அதிகமான துணி வரும்போது தான் சுருக்கங்கள் வரும். அதனால் இப்போ இது வந்து நான் சொல்கிறதுக்கான ரீசன், ஒரு ப்ளவுஸை வந்து ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் நான் சொல்கிற எல்லா டிப்ஸையும் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அதனுடைய ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு எப்படி வருதுன்னு தெரியும். ஓகே, பர்ஃபெக்டாக கட்டிங் எல்லாம் போட்டாச்சு, இப்போ எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கூடாது. ஸ்டிச்சிங்க்கும் அதுக்கான மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பீஸில் தைக்கணும், எதில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், எது வரைக்கும் முடிக்கணும், என்னென்ன அளவுகளுக்கு அதை தையல் பிடிக்கணும் அப்படிங்கிறது வரைக்குமே நமக்கு வந்து ஒரு சில ப்ரொசீஜர்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து நீட்டாக ஃபினிஷிங் வரும். அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு ப்ளவுஸுக்கு வந்துட்டு ஒரு என்ன ஒரு அளவுகள் நீங்கள் வச்சுருந்தாலும் அதுக்கு ஈஸ்ட் அலவன்ஸ் எவ்வளோ, அதுக்கு சீம் அலவன்ஸ் என்ன, அப்புறம் கால் இன்ச் எங்கெங்கே பிடிக்கணும், அரை இன்ச் எங்கெங்கே பிடிக்கணும், நாச்சஸ் எங்கெங்கே போடணும், மார்க்கிங் எங்கெங்கே போடணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம இவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம கட்டிங் போடுறதுக்கு சொல்லணுமா அப்படின்னா கண்டிப்பாக புதுசாக பார்க்குற நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயங்கள் தெரியாது. என்னுடைய வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கிறவங்களுக்கு ஓகே தான், புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, பிகினர்ஸாக இருக்கிறவங்க திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை கேட்டால் தான் அது அவங்களுக்கு மைண்டில் வந்து செட் ஆகும். அதனால் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, அதனால் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு ப்ளவுஸை வந்து நீங்கள் பேசிக்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் யாராக இருந்தாலுமே எதிர்பார்ப்பாங்க. இப்போ என் வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டு எனக்கு நல்லா புரிஞ்சுது, நான் நல்லா ஸ்டிச் பண்ணுறேன், இப்போ முந்தைய விட எனக்கு இப்போ நல்லா ஃபினிஷிங் வருது அப்படின்னு சொன்னால் தான் அது என்னோட நான் வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு எதுவுமே புரியல, என்னால் புரிஞ்சிக்க முடியல, என்னால் அதுபடி ஃபாலோ பண்ணிக்க முடியல அப்படின்னா நம்ம அது தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம வந்து அப்போ இன்னும் பிகினர் ஸ்டேஜில் தான் இருக்கோம், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டிச்சிங்கில் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு சில வீடியோஸ் வந்து நமக்கு பார்த்தா புரியும் அப்படிங்கிறது தான். அதனால் நம்மளுடைய நாலேஜை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பிகினர்ஸுக்கு தான், நல்லா தைக்க தெரிஞ்சவங்க எந்த மெத்தட் யூஸ் பண்ணி கூட அவங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிச்சா கரெக்டாக வரும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்கவுங்களுக்கு நல்லா தைக்கிறவங்களுக்கு தெரியும். புதுசாக இருக்கவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியாது. அப்போ நீங்கள் இதெல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோஸை வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிற விஷயம் வந்து தெளிவாக புரியும். ஏன்னா நம்ம சொல்கிறது அப்படிங்கிறதுக்கு காரணம் நான் என்னுடைய அனுபவங்கள் தான், எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்போ அது உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும், நீங்கள் வந்து அதை உடனே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் அவ்வளோ காலம் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எப்போவுமே நமக்கு ஒருத்தர் சொல்லி கொடுக்குறத நம்ம கேட்கும்போது அது அவங்களுடைய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு சொல்கிறாங்க. அப்போ நம்ம அதை கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்தி நம்மளதும் சேர்த்தி தான் நமக்கு ப்ளஸ் ஆகும். அப்போது அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டெய்லரிங் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமை அவசியம், ரொம்ப பேஷனாக இருந்தால் மட்டும்தான் இதை வந்து நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். அதனால் ரொம்ப பொறுமையாக தான் இதை நீங்கள் கற்றுக்கணும். இப்போ இது வந்து ஒரு 36 இன்ச் சைஸு. அப்போ ஒருத்தருக்கு நம்ம அளவு எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, லென்த் என்ன, ஷோல்டர் என்ன, ஸ்லீவ் லென்த் என்ன, இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக கழுத்துக்கு எவ்வளோ அகலம் கேட்குறாங்க, ஷோல்டர் அகலமாக வேணுமா, கழுத்து அகலமாக வேணுமா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் இதனுடைய கட்டிங் எப்படி அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் இதில் வைக்கும்போது
நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் இதில் வந்து மூணு லேயர் மூணு கிளாஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸஸாக இருக்கிற பிசுரை கட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து ஒரு லைன் போடுறேன். அடுத்தது போடுற லைன் வந்துட்டு இது வந்து மடிப்புக்காக, அதாவது தையலினுடைய அளவு சீம் அந்த இடத்துல ஃபோல்டிங்காக நம்ம விடுறது. அது உங்கள் விருப்பம் தான், எவ்வளோ கிளாத்து விடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுக்கலாம். உயரம் வந்து 13.5 இன்ச் வந்து ரெடியாக அவங்க பாடியில் நம்ம எடுத்த அளவு, அதாவது ஷோல்டர்லேருந்து வெயிஸ்ட் வரைக்கும் நம்ம எடுத்த அளவு 13.5. ஷோல்டர் தைக்கணும் அப்படிங்கும்போது ஒரு 1/2 இன்ச் நம்ம சேர்த்தி தைச்சுக்கிறோம். இப்போ இவங்களுக்கு க்ளோஸ் நெக் அப்படிங்கும்போது நம்ம என்ன கால்குலேஷன், அதாவது 5.5 இன்ச் வந்து இவங்களுக்கு ஷோல்டர் அளவு வருது. அப்போ க்ளோஸ் நெக்காக வைக்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 1/2 இன்ச் சேர்த்தி 6 இன்ச்சாக நம்ம வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து க்ளோஸ் நெக்குக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வைட் நெக்காக இருந்தால் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் ஷோல்டர் அளவை குறைப்போம். இதுக்கு வந்து நான் 6 இன்ச் வச்சுருக்கேன். ஆம்பல் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உயரம், அப்புறம் ஷோல்டர், அப்புறம் ஆம்போல். அந்த ஆம்போல் எங்கே வருதோ அங்கே தான் வந்து நம்ம டெஸ்ட் ரவுண்டை வந்து மார்க் பண்ணுறோம். 36 வந்து டெஸ்ட் ரவுண்டு, 4 இன்ச்சு சேர்க்கும்போது 40 வருது. 10 இன்ச் அப்படிங்கிறது 1/4 பங்கு, 1.5 இன்ச் அப்படிங்கிறது சீம் அளவன். அடுத்தது 33 இன்ச் வந்து இடுப்பினுடைய சுற்றளவு, அப்போ 8.5 இடுப்பினுடைய சுற்றளவு, 1 இன்ச் டாட்டுக்கு 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். இந்த இடத்துல நம்ம 3 ஸ்டிச் போடுவோம் இல்லை அதுக்கு. இப்போ இப்படி மார்க் பண்ணிட்டோம். இப்போ 16.5 வந்து நமக்கு ஆம்போல் ரவுண்டு. இதில் 8.5 வருதான்னு செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக வருது. அதனால் இதை வந்து நம்ம எல்லாத்தையும் இந்த டாட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் வருது, ரொம்ப ஷேப் ஒன்றும் வரல. இதை வந்து நம்ம சென்டரில் ஒரு லைன் போட்டுட்டு இதில் வந்து இந்த ஷேப் போட்டுக்கலாம். இங்கே 1/2 இன்ச் விட்டுட்டு ஓகே, 8.5 கரெக்டாக வருது. அப்போ நெக்கினுடைய அகலம் வந்து க்ளோஸ் நெக் அப்படிங்கும்போது 2.5 இன்ச் வைக்கிறேன். பேக் நெக் பார்த்தீங்க அப்படின்னா 6.5 இன்ச் தான், ப்ளஸ் 1/2 இன்ச், 7 இன்ச். இப்போ இவ்வளோ இதாக வைக்கும்போது நம்ம இந்த ஷோல்டர் கொடுக்கல அப்படின்னா பின்னாடி இழுத்த மாதிரி போயிடும். இதையும் நம்ம ஷேப் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வெட்டி எடுத்துடலாம். இது இந்த சைடில் வந்து இது வருது, கிராஸ் வருது அப்படின்னா இந்த டாட் பாயிண்ட்ல இருந்து இதுக்கும் இதுக்கும் மிட் பாயிண்ட்டு, அதுலேருந்து சும்மா லைட்டாக பேக் தூக்கிட்டு வருது அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த கிராஸ் கட் பண்ணால் போதும். மற்றவங்க நீங்கள் நார்மலாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வெட்டுறது எக்ஸஸாக இருக்கிறது, இதை நமக்கு தேவையில்லை. அடுத்தது நெக்ஸ்ட் கட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் நெக் அப்படின்னாவே ஷோல்டர் தான் அகலமாக வரும். கொஞ்சம் முன்ன பின்ன ரொம்ப டீப்பாக வெட்டிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 8.5 அளவுக்கு போயிடும். அதனால் நீங்கள் வெட்டும்போது என்னதான் நீங்கள் டிராயிங் போட்டாலும் வெட்டும்போது கொஞ்சம் குறுகலாக வெட்டிக்கோங்க, ரொம்ப ஓப்பனாக வெட்ட வேண்டாம். இது வந்து டாட் பிடிக்கிறதுக்காக, இது வந்து ஆம்போலுக்காக. இந்த நாட்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டுடணும். இதில் பார்த்தீங்கன்னா 8.5 உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அடுத்தது ஃப்ரெண்ட் போர்ஷன். ஏன்னா நம்ம ரொம்ப கால்குலேஷன் போட்டு கஜ கஜன்னு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கிறத விட நமக்கு ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கான கால்குலேஷன், இப்போ பேக்குக்கு என்னென்ன தேவையோ அதை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி போட்டாச்சு. இப்போ ஃப்ரெண்ட்டுக்கு என்ன தேவை, ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே நீங்கள் வச்சுருப்பீங்க. போக போக ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு ஒரு நோட்டு மாதிரி போட்டு எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் அப்படியே சேவ் பண்ணி எழுதி எழுதி வச்சிங்க அப்படின்னாவே அதுக்கப்புறம் நீங்கள் மெஷர்மெண்ட்டை பார்க்கும்போதே அதுக்கான அளவுகள் என்ன அப்படிங்கிறது உங்கள் மைண்டுக்கு செட் ஆயிடும். நீங்கள் அப்படியே வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் சைடில் வந்து
ரெண்டரை இன்ச் வைக்கிறேன். மேலே வந்து சேம் அளவு தான், ஒரு கால் இன்ச் மட்டும் மேலே. இங்கே வந்து ரெண்டரை இன்ச்சு, இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னே கால் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. சைடு இதே அளவு தான், மேலே மட்டும் ஒரு கால் இன்ச்சு. ஃப்ரெண்ட் நெக்கும் பார்த்தீங்கன்னா ஆறரை தான், அப்போ இதே அளவு தான் ஃப்ரெண்ட் நெக்கும். இப்போ நம்ம வந்து இந்த லைன் வந்து போட்டுக்கோங்க. இதுதான் நெக்கினுடைய அளவு. ஷோல்டர் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். இது வந்து நெக்கு எந்த இடத்துல அகலம் வருதோ அந்த இடத்துல சின்னதாக ஒரு கட் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதில் செஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கும்போது இங்கேயும் அதே அளவு தான் வருதான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இதுவும் 10 இன்ச்சு. அப்போ இதே இடத்துல நம்ம நாட்ச் போட்டுக்கலாம். அதுக்கான மார்க்கிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து இதை எடுத்துடலாம். க்ளோஸ் நெக்கு தான், அதே பாக்ஸ் போட்டுக்கோங்க. வேணும்னா சும்மா லைட்டாக அதிகப்படுத்திக்கலாம். அதே மாதிரி ஆம் போனுக்கு பாக்ஸ் போட்டுக்கோங்க. எங்கே நாச் போடணுமோ அந்த இடத்துல மார்க் போட்டுருக்கீங்க. இப்போ நம்ம வந்து இங்கே அரை இன்ச்சு விட்டுருங்க, 9 36. அப்போது 9 இன்ச்சுக்கு மிட் பாயிண்ட் வரும். இங்கே வந்து 4 இன்ச். அப்போ இதுதான் நமக்கு மிட் பாயிண்ட். இப்போ இங்கேயும் 4 இன்ச். இதுக்கு வந்து இதுதான் இவங்களுக்கு மிட் பாயிண்ட். இப்போ இங்கே இதே அளவு கூட நீங்கள் இங்கேயும் வச்சுக்கலாம். ஏன்னா கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக வரணும்னா நம்ம இங்கே இருக்கிறது தான் உங்களோட கால்குலேஷனுக்கான அளவு. இதில் எந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணால் உங்களுக்கு கப் ஷேப்பு ஷார்ப்பாக வரும்னா, இந்த பாதிக்கு மேலே போச்சுன்னா கப் ஷேப்பு ஷார்ப்பாக வரும், இந்த பாதிக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா பிளெண்டாக வரும். இந்த ரெண்டுக்கும் உள்ள கேப்பு, இங்கேருந்து 4.5, இங்கேருந்து 4.5, இந்த லைன் வந்து ஒரு பாக்ஸு. இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் 4 இன்ச்சு வருது. இப்போ இங்கே போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஷார்ப்பாக வரும். நான் இங்கே வந்து 2.5 கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா இங்கேருந்து 1.5. இதுதான் நமக்கு அளவு. இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக ஸ்லாண்டிங் பண்ணி கட் பண்ணிடலாம். எக்ஸஸாக விட்டு தான் இதை கட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நெக்கு கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆம் ஹோல் கட் பண்ணிக்கலாம். ஆம் ஹோல்னால் இந்த டீப் மட்டும் கட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் இந்த நாட்ச் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த டாட்டுக்கு கீழே தான் நான் லைன் போடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து இதில் எதில் போடணும்னு டவுட் இருந்தால் இதுக்கு நடுவில் வர மிடில்லையே கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் இங்கே போட்டால் யோக் வந்து ரொம்ப பெருசாக வரும், இங்கே போட்டால் ரொம்ப கம்மியாயிரும். இதை நீங்கள் அப்படியே கிராஸ் பண்ணி இதனுடைய சென்டரில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு நான் 3 லேயர் இருக்கிறனால ஒன்றை மட்டும் எடுத்து இப்படி ஃபோல்டு பண்ணுறேன். இப்போ இவங்க பாடி அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 இன்ச் வந்து டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் வைக்கலாம். அப்போது ஒரு 3 இன்ச் வச்சுக்கலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் அளவு கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே ஏதோ ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த பாயிண்ட் வச்சு இது ஃபோல்டு தான் பண்ணியிருக்கோம். இந்த கட்டை வந்து இந்த லைனில் வச்சுட்டு இந்த லைனை மறுபடியும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து நம்ம இந்த 3 இன்ச்சுக்கு நாட்ச் போட்டுக்கலாம். இந்த லைன் போட்டிருக்கோம், இதுலேயே போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த நெக் வந்து க்ளோஸாக இருக்கிறனால முன்னாடி வந்து ரொம்ப கிராஸ் பண்ணணும்னு இல்லை, ஆனால் தைக்கும்போது இந்த எட்ஜு வந்து நீட்டிட்டு வந்துடக்கூடாது. அதுக்காக வேணால் லைட்டாக நீங்கள் நல்லா வெட்டி வச்சுக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து நல்லா ப்ராடாகவே இருக்கும். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த லைனில் 1.25 இன்ச் 1.5 இன்ச் அல்லது வித்தியாசம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு இறக்கிக்கோங்க. இது வந்து 1.5 இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இதுவும் இங்கே இருக்க அதே டிஸ்டன்ஸ் அளவுக்கு இங்கே ஆம்போலுக்கும் நாட்ச் போட்டுக்கோங்க. இந்த மீடியம் மார்க் பொறுத்த வரைக்கும் நெருக்கமாக போட்டிங்கன்னா ஷார்ப்பாக வரும், அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக வச்சு போட்டுக்கோங்க. இப்போ யோக் வந்து நம்ம வெட்டலாம். 3 இன்ச்சு இங்கே பார்த்தீங்கன்னா 11.25 இன்ச் வருது, இங்கேயும் 11.25 இன்ச் வருது. அப்போது நம்ம பட்டியினுடைய நீளம் வந்து நமக்கு 11.5. உயரம் வந்து 2.5 அப்படின்னா 4 இன்ச்சு, அதாவது 1.5 இன்ச் சேர்த்துக்கோங்க. இது எவ்வளோ ஸ்லாண்டிங்காக இருக்கோ அந்த ஸ்லாண்டிங்க்கு நீங்கள் இதில் வந்து நம்ம பாஸ் போட்டுக்கலாம். இதை வந்து லைட்டாக பாஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் இதனுடைய அளவு. இந்த அளவு இங்கே கரெக்டாக வரணும். இங்கேருந்து வைக்கும்போது இந்த அளவு உங்களுக்கு கரெக்டாக வரணும். இப்போ நம்ம எங்கே நாட்ச் போடணும்னா 2.5, 1 இன்ச் சேர்த்து 3.5. எவ்வளோ எவ்வளோ சேர்த்துறோம் அப்படிங்கிறத மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், எல்லா பிளவுஸுக்கும் அது ஒரே மாதிரி தான் வரும். அளவுகள் மட்டும்தான் வித்தியாசம் வரும். சீம் அலவன்ஸ், ஈஸ் அலவன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். இதுக்கு கையினுடைய அளவு ஒரு 3.25 வருது, நான் 4 இன்ச்சாக வச்சுக்கிறேன். அடிக்கையினுடைய அளவு வந்து ரொம்ப முக்கியம், அது இருந்தால் தான் நமக்கு ஷோல்டர் ஃபால் வராமல் இருக்கும். 16.5 கிளாத்து கொஞ்சம் எக்ஸஸாக விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு போடுற லைன் வந்து எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணுறதுக்கு, ரெண்டாவது போடுறது சீம் லைன், அதாவது ஃபோல்டிங் லைன், சீம் லைன், இதெல்லாமே எந்த அளவுக்கு நம்ம துணி மடித்து தைக்கிறோமோ அல்லது எந்த இடத்துல அடித்து திருக்குறோமோ அதுக்கான அளவு தான். கையினுடைய நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 10 இன்ச்சு. 10 இன்ச்சுக்கு வந்து இதில் கிளாத் கம்மியாக இருக்குது. இப்போ முடியிற எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இப்படி தள்ளி ஃபோல்டு பண்ணியிருக்கீங்கன்னா நம்ம எக்ஸஸாக போட்ட லைனையே கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுலேயே நம்ம வந்து சீம் லைனாக கொடுத்துக்கலாம்.
அடுத்தது 10.5 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 10.5 இன்ச் அப்படிங்கும்போது மறுபடியும் கொஞ்சம் ஷார்ட்டாக இதுதான் வருது, அதனால 10 வச்சுக்கலாம். இங்கே வந்து 4 இன்ச்சு வந்து அடிக்கையினுடைய அளவு, இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஏன்னா இங்கே ஒன் சைடு கிளாத் பார்த்தா பத்தாது, பேக் சைடே அதுக்கான கிளாத் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ கையினுடைய சுவிட்ச் அளவு அப்படிங்கும்போது 10.5, அப்போ 5.25 மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு, இதுதான் நமக்கு கையினுடைய ரவுண்டு. கையினுடைய சுற்றளவு நம்ம எந்த இடத்துல எடுக்கிறோமோ அதை ரெண்டாக பிரிச்சுட்டு இதில் நீங்கள் வச்சுக்கோங்க. 16.5 அப்படிங்கும்போது நமக்கு ஆம்போல் ரவுண்டு, அதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு இதில் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு மிட் பாயிண்ட், 4.1 இன்ச்சு வரும். ஸோ இதை வந்து நம்ம இங்கிருந்து ஸ்ட்ரைட் பண்ணி இந்த 3 இன்ச்சுக்கு மேலே ஒரு 4 இன்ச்சு உள்ள கொண்டு வந்துடுங்க. இந்த அரை இந்த 1/2 மார்க்கிங் வரும்போது அப்படியே கொஞ்சம் உள்ள ஷேப் கொண்டு போயிருங்க. இந்த நாச்சுக்கு அப்புறம் தையல் வந்து நல்லா கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. துணி அன்னியவனாக இருந்தாலும் நீங்கள் தையல் போடுறது வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. இந்த நாச்சஸ் எல்லாம் எங்கெங்கே போடுறேன் அப்படிங்கிறது, இது ஷோல்டர் பாயிண்ட்டு, இது ஆம்போல் ரவுண்டு, இது நமக்கு சீம் லைன், இது வந்து சென்ட்ரு. நீங்கள் இங்கே எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணும்போது அதையும் கரெக்டாக வச்சு ஃபோல்டு பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போடுற கிளாத்தினுடைய, ஜாயின் பண்ணுற கிளாத்தினுடைய அளவும் இதே ஸ்லீவ் அளவுக்கு உங்களுக்கு ஒரே மாதிரி வரும். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க, நேரிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எம்எம் கணக்கில் கொண்டு வந்து 4 இன்ச்சும் 1.5 இன்ச்சுமோ அப்படியே உள்ளே கொண்டு போயிருங்க. அப்புறம் அதே மாதிரி மைல்டாக கொண்டு வந்து ஸ்மூத்தாக முடிச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு உள்கை. இதையும் நம்ம கொஞ்சம் உள்ள தள்ளி ஷேப் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே துணி நிறைய விட்டோம்னா இந்த அளவுக்கு பேக் ஆம்போல் கிட்ட உங்களுக்கு சுருக்கம் வரும். இது ஜாயின் போடுற பீஸும் அதே அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் கட் பண்ணி, அதே மாதிரி நெக் பீஸும் எல்லாமே, நெக் பீஸு ஓப்பன் பீஸு எல்லாமே நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கும் போது கொஞ்சம் ஸ்பீடாகவும் தைக்கலாம், கொஞ்சம் அதாவது கொஞ்சம் புரிஞ்சும் நம்ம தைக்கிற மாதிரி அந்தந்த பீஸ் எல்லாம் அந்தந்த இடத்துல நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு ஃபினிஷிங் ஃபஸ்ட்டு நீட்டாக வரும். ஏன்னா நம்ம ஜாயின் போடும்போது வெட்டிக்கலாம் அப்படின்னம்னா துணி வந்து நமக்கு சம்டைம்ஸ் நெக்குக்கோ வேறு எதுக்கோ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கைக்கு தேவையான பீஸ் நமக்கு வந்து கிடைக்காம போயிடும். ஃபஸ்ட்டு மெயினான எங்கெங்கெல்லாம் நமக்கு ஜாயின் போடணும், எங்கெங்கே பீஸு தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம மற்ற பீஸ் எல்லாம் எதுக்கு ஓப்பன் பீஸுக்கா கழுத்துக்கா எதுவாக இருந்தாலும் நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். இல்லாட்டி நமக்கு மெயினாக தேவைப்பட வேண்டிய இடத்துல அந்த பீஸ் இல்லாமல் வேற ஒரு கிளாத்தில் நம்ம வேற ஒரு கலர்லேயோ ஜாயின் போடுற மாதிரி ஆயிடும். அதனால் எது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட், எதுக்கு இப்போ ஓப்பன் பீஸுக்கெல்லாம் கூட உள்பக்கம் தான் கொடுக்குறோம், துணி பத்தலை அப்படின்னா நீங்கள் வேற ஒரு கிளாத்தை உள்ளே கொடுத்து கூட நீங்கள் அதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதனால் எப்படி தைச்சா வெளியில் வந்து ஜாயிண்டோ இல்லை அந்த இதுவோ தெரியாமல் நீட்டாக தைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் 36 சைஸு ப்ளவுஸு க்ளோஸ் நெக் வந்து எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம், பார்த்துட்டோம். இப்போ ஸ்டிச்சிங் அப்படிங்கும்போது எப்படின்னா இந்த கைக்கிட்ட இந்த தையல் வரும்போது 1.5 இன்ச்சும், கழுத்துக்கிட்ட தையல் வரும்போது 4 இன்ச்சும், பட்டிக்கிட்ட வரும்போது 1.5 இன்ச்சும், ஓப்பன் பீஸ் வரும்போது 4 இன்ச்சு, இந்த மாதிரி சில ப்ரொசீஜர். அதே மாதிரி டாட் பிடிக்கும்போது இங்கே 1 இன்ச் எக்ஸஸாக விட்டுருக்கோம், அந்த 1 இன்ச்சுக்கு பேக் டாட் பிடிங்க.
இப்போ நீங்கள் இங்கே அரை இன்ச்சோ முக்கால் இன்ச்சோ தான் பிடிப்பீங்க அப்படின்னா இங்கே அந்த அளவுக்கு நீங்கள் கிளாத் விட்டால் போதும். இங்கே ஒரு இன்ச்சு விட்டுட்டு இங்கே அரை இன்ச்சு பிடிச்சிங்க அப்படின்னா இங்கே என்ன ஆகும் அப்படின்னா துணி வந்து பேக் வந்து எக்ஸஸாக இருக்கும். இங்கே எவ்வளோ கிளாத் விடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பேக் டாட் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம தைச்சதுக்கும் நம்ம வெட்டினதுக்கும் ஒரு அதாவது கரெக்டாக நம்ம என்ன மைண்டில் யோசித்து ஒரு ஃபினிஷிங் எதிர்பார்க்குறோமோ அது வந்து நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கட்டிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.